Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா saree எப்படி pre-pleat பண்ணி iron பண்ணி box fold எப்படி பண்றதன்றத பார்க்கலாம். ஜெனரலா லேடிஸ் எல்லாத்துக்குமே ஒரு silk saree wear பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் and எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சோ நாம இந்த மாதிரி box fold பண்ணி வெச்சிட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈஸியா ரெடி ஆயிரலாம். இந்த saree drapingல நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கனா ஈஸியா wear பண்ணிக்கலாம். First, இப்ப ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஷோல்டர் ப்ளீட்ஸ் உங்களுக்கு அகலமா வேணும்னா அகலமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க தின்னா வேணும்னா அது தந்த மாதிரி சன்னமா எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சோன்னே இந்த டாப்ல பின் பண்ணிருங்க. சாரீல முடிஞ்ச அளவுக்கு பின் கம்மியா பண்ணா saree சேஃபா இருக்கும். முடிச்ச அளவுக்கு நம்ம தேவையான இடத்துல மட்டும் பின் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ டாப்பில் பின் பண்ணதுக்கப்புறம் சாரீல ஷோல்டர் ஏரியா வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஜன்னல் கம்பியில் டக் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு கூட நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இதுதான் ஷோல்டர் ப்ளீட்ஸ். இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் எடுத்த ப்ளீட்ஸை அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத்தில் அயன் பண்ணி பார்த்துக்கோங்க ஹீட் எவ்வளோ இருக்குதுன்னு. டைரெக்டாக நீங்கள் சில்கில் வச்சிங்கன்னா அந்த இது துணி டேமேஜ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாடி போர்ஷனில் ஃப்ரண்ட் சைடு இருக்க ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் 1 inch கேப் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீட்ஸை. அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணலாம். அதை இது முடித்ததுக்கப்புறம் கீழே எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்றத நான் சொல்கிறேன். ப்ளீட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா saree ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ப்ளீட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தான் நான் ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணியிருக்கேன். பாட்டம் ஃப்ளீட்டோட எண்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஷோல்டர் ப்ளீட்ஸை நீங்கள் வச்சு பாருங்கள். ஷோல்டர் ப்ளீட்ஸை நீங்கள் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களை சுற்றி வந்தோடனே எங்கே டக் பண்ணுவீங்களோ அதுதான் அதோடய எண்டிங் பாயிண்ட். ஸோ அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த ரெண்டு பின்னுக்கும் நடுவில் தான் ஃப்ளீட்ஸ் வரணும். ஸோ அந்த நடுவு ஏரியாவில் இருக்கிற போர்ஷன்ஸை நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ப்ளீட்டும் எண்டிங் ப்ளீட்டோட பின்னும் உங்களுக்கு தெரிய விசிபிளாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பாட்டம் ப்ளீட்ஸை அயன் பண்ணிக்கலாம். பாட்டம் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு லேயர் லேயராக வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் கேப் டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸை வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்ம அயன் பண்ணுறப்ப களையாமல் இருக்கிறதுக்கு, ஃபோல்ட் பண்ணுறப்ப களையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தரையில் ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சாரியோட ரெண்டு எண்டிங் பாயிண்ட்டையும் எடுத்து ஃப்ளீட்ஸோட எண்டிங் பாயிண்ட்டில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். அந்த ரிமைனிங் ஹாஃபையும் அந்த ப்ளீட்ஸ் மேலே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சைடு இருக்கிற போர்ஷன்னை இந்த ஃபோல்ட் பண்ண சாரீ வரைக்கும் லைனில் மடிச்சுக்கணும். மடிக்கிறப்பே கரெக்டாக மடிச்சுக்கோங்க. சாரீ கரெக்டாக அந்த லைனிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரீ கொஞ்சம் இந்த ப்ளீட்டட் போர்ஷன்ஸை வந்து ஷோல்டர் ப்ளீட்டட் போர்ஷன்ஸை வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடாக தள்ளி விட்டுக்கோங்க. ஒன் சைடாக நீங்கள் தள்ளிவிட்டீங்கன்னா ரைட் சைடை வந்து நீங்கள் மடிக்கலாம். ஒரு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடாக ஃபுல்லாக தள்ளி விட்டுறணும் சாரியை. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு சைடும் பாதி பாதி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற ப்ளீட்டட் ஏரியா வந்து கரெக்டாக உள்ளார எடுத்து விட்டுக்கோங்க, களையாத மாதிரி. வந்து லெஃப்ட் சைட் ஃபோல்ட் பண்ணது மேலே இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் ப்ளீட்ஸை வந்து அது மேலே எடுத்து ஆப்போசிட் சைட் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சாரியை ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு வந்து
நீங்கள் உள்ளாரையே அந்த சாரிக்கு நடுவில் சொருகிறதுனா சொருகலாம், ஏன்னா மேலேயே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் ப்ளீட்ஸு எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீட்டாக கலையாமல் இருக்கும் இது உங்களுக்கு. சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.